அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அகவல் தலைப்பு எண் 30 என்றாதிய சுடர்நிலை உரை விளக்கம் வரைந்தவர் சுவாமி சரவண அனந்தா அவர்கள் திண்டுக்கல். அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 59-60. என்றாதிய சுடர்க்கிய நிலையாயது அன்றாந்திருச்சபை அருட்பெருஞ்சோதி. உரை விளக்கம். உலகில் தோற்றியுள்ள பேரொளி அண்டங்கள்தாம் முதற் படைப்பாக விளங்குகின்றன. அப்பேரொளி அண்டங்கள் பல கோடி உள்ளனவாம். இவ்வொளிக்கோளங்கள் மிக மிக தொலைவிலிருந்து ஒளி வீசுவதால் சிறு சிறு விண்மீன்களாக தோற்றுகின்றன. இந்த ஒளிக்கோளத்தில் ஒன்றே நம் நில உலகுக்கு அணித்தே இருப்பதால் பெரிய ஜோதி ஞாயிறாக விளங்குகின்றது. இந்த சூரியனே உலகுக்கு உயிராம். இதிலிருந்துதான் நம் பூ உலகுக்கும் செவ்வாய் முதலிய கோள்களுக்கும் எல்லா விதமான ஒளியும் ஆற்றலும் கிடைக்கின்றனவாம். ஞாயிறும் மற்ற விண்மீன்களும் ஒளியுடையன ஆதலின் நாள் எனப்படும். ஞாயிற்றின் ஒளியும் ஆற்றலும் கொண்டு விளங்கும் ஒளியற்ற அண்டங்கள் கோள் எனப்படும். இக்கோள் இரவு இடத்திலிருந்து ஒளி ஆற்றலை கிரகித்துக் கொண்டு விளங்கலால் கிரகம் எனவும் கூறப்படும். என்று அல்லது என்றூள் என்பது சூரியனை குறிக்கும். சூரியனில் ஒளியும் சூடும் இயக்க ஆற்றலாகிய கிரியாசக்தியும் உள்ளன. இதனால் ஒளி சுடர் ஜோதி ஆக விரிந்துள்ளதாய் காண்கின்றோம். இந்த ஒளிநிலைக்கெல்லாம் முதலாக இருப்பது சூரியனே என்ற கருத்து என்றாதிய சுடர் என்றதால் விளங்குகின்றதாம். இந்த ஞாயிறுக்கும் இதுபோன்ற விண்மீன்களுக்கும் இய நிலை அல்லது தாயகம் எதுவென்றால் அதுதான் அகண்ட வெளியெல்லாம் நிரம்பியுள்ள இயற்கை நுண்ணொழியாம். இவ்வொளி நிலை நின்றே எல்லா ஜோதி கோளங்களும் தோன்றி விளங்குகின்றனவாம். இந்த ஒளி எங்கனும் நிரம்பியுள்ளதால் நம் தலைநடுவுள்ளும் இருக்கின்றதும் இயல்பே. இங்கு விளங்கும் அந்த ஜோதி நிலை நிறையருள் மயமாய் அருட்பெரும் ஜோதி என திகழ்கின்றதாம். இதுவே கடவுள் உண்மை வெளிப்பட்டு விளங்கும் திருச்சபையாக அறியப்படுகின்றது. நமது அருட்ஜோதிதான் எல்லாவற்றிற்கும் முழுமுதற் காரணமாய் இருக்கின்றது. உலகம் என்றாதிய சுடர்களை கண்டுள்ளது. இவ்வான் சுடர்களுக்கு தாயகமான விண்ணொளியையும் அறிந்திருக்கின்றது. ஆனால் இவைகளுக்கெல்லாம் ஆதாரமாயும் இவற்றில் எதுவும் அல்லாததாயும் இவற்றிற்கு அதீதமாயும் இருக்கின்றது நம் சத்திய ஞான திருச்சபையில் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி. இத்துடன் இந்த இரு வரிகளுக்குண்டான ஒரே விளக்கம் நிறைவு பெறுகிறது. அடுத்த தலைப்பு எண் 31 சமயம் கடந்த வெளி. அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 61-62. உரை விளக்கம் தந்தவர் சுவாமி சரவண ஆனந்தார்கள் திண்டுக்கல். சமயம் கடந்த தனி பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெருஞ்சோதி. உரை விளக்கம். அருட்பெருஞ்சோதி வளர்த்திருச்சபை சத்திய ஞானத்தால் மெய்யருள் அறிவால் கண்டு அனுபவிக்கப்படுவதாம். மற்றபடி புலன் உணர்வினாலும் மனோ அறிவினாலும் அருட்பெருஞ்சோதியின் உண்மையை தெரிந்திட முடியாதாம். இக்கடவுள் உண்மை வெளிப்பட்டிலங்கும் இடம் அருள் அனுபவ வழியாம். இங்கு வெளி என்றால் புறநிலையை குறிப்பதல்ல, அக அனுபவ நிலையேயாம். இவ் அகவெளியில்தான் அகண்ட பேருலக உண்மையெல்லாம் இறையருள் உணர்வினால் அறிந்து கொள்ளப்படுவதாம். இவ்வகவெளியில் தனிப்பெரும் பொருளாய் தனி பரம்பொருளாய் நமது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கோயில் கொண்டு விளங்குகின்றார். இந்த தனித்தலைமை பெரும்பதி தனிப்பெரும் கருணையுடையவராவார். ஆகையால் இந்த ஆண்டவரை தொழுதால் அவர் தயவு பெறலாம். அத்தயவினால்தான் அகப்புற உண்மையெல்லாம் உள்ளவாறு கண்டு இவ்வுலகில் அருள் வாழ்வு பெறலாம், ஆனந்தமாய் விளங்கலாம். அருட்பெருஞ்சோதியை உலகம் அறிந்து கொள்ளாததினால்தான் பலவாகிய சமய நெறிகளால் நல்லின்ப வாழ்வு இதுவெனவும் அதனை அடைவதற்கு வழிவகை இவை எனவும் மக்கள் தெரிந்து கொள்ளாதிருக்கின்றனர். சமய நெறிகள் மக்களை வாழ்விக்கும் என்றுதான் முன்னோர் கருதி வலியுறுத்தினர். ஆனால் அந்நெறிகளால் இந்நாள் வரை
பெருநல வாழ்வுக்கு வழி உண்டாகவில்லை. ஏன்? அந்த மார்க்கங்களெல்லாம் புலன் அறிவு எல்லையிலும் மனோ அறிவு எல்லையிலும் முடிவாக ஆன்ம அறிவு எல்லையிலும் கண்டு உணர்ந்து துய்த்த விஷயங்களையே அடிப்படையாக கொண்டு ஆக்கப்பெற்றிருந்ததால் அவற்றிடையே வேற்றுமையே மலிந்தன. ஒற்றுமை விளங்காததினால் மக்கள் சமுதாயத்திலும் வேற்றுமைகள் புகுந்துவிட்டன. மேலும் புலபோக வேட்கை வளர எல்லாவித துன்பச்சூழல்களும் பெருகிவிட்டுள்ளனவாம். சமயம் என்றால் தெய்வ உணர்ச்சி அறிவாம். மனிதனுக்கு விசேட அறிவு விளக்கம் பகுத்தறிவாக உள்ளதால் அதுகொண்டு தெய்வீகமான வாழ்வு பெற வேண்டியவனாக இருக்கின்றான். மற்ற உயிரினங்களுக்கு சிறந்த அறிவு விளங்குகின்றதில்லை. ஆகவே மனிதன் மட்டும் அவசியம் இச்சமய வாழ்வு ஏற்க வேண்டியுள்ளதாம். ஆனால் அச்சமய உண்மை ஒன்றான அற்பரும் படி இடத்திலிருந்து வெளிப்பட்டு விளங்காததினால் பல சமய கொள்கைகள் பரவி கேடு விளைவித்தனவாம். ஒன்றே கடவுள், அந்நிலையுடன் நெறியாம் பேரருள், அனுபவ மார்க்கமும் ஒன்றே என இன்றே அறிகின்றோம். ஆன்ம எல்லையினுக்கு அப்பால் எல்லையற்ற பெருவழியாயிருக்கும் அருள் வழியில் வடப்பெருவழியில் திகழ்வது நம் அருப்பெருஞ்சோதி திருச்சபை. இதனையே சமயங்கடந்த தனிப்பொருள் வழியாய் அமையும் திருச்சபை அருப்பெருஞ்சோதி எனப்பட்டுள்ளதாம். சமயங்களில் அடங்காத நம் சமயாதீத பரம்பொருளை அதன் நிறை அருளால் அடைந்து வாழலே அமைவதாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு.